சரணம் எல்லாம் வல்ல குரு போகர் பெருமான் திரு பாதங்களை தொட்டு வணங்கி இனங்களையும் மதங்களையும் கடந்து மனிதநேயத்துடன் போகர் சித்தாந்த சபையின் அன்பு வணக்கம் பஞ்சபூத தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முறையை உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன் அது என்ன பஞ்சபூத தியானம் நம்ம மனுஷ உடம்பே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களின் கலவை தான் பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் சேர்ந்தால் நம்ம மனுஷன் இந்த உடல் அப்போ பஞ்சபூதங்களும் சமநிலையில் அதாவது ஒவ்வொரு பூதமும் சமநிலைப்பட்டு இருந்தால் தான் உடம்பு மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் அது சமநிலையிலேருந்து தவறுது அப்படின்னா நோய் அது உடம்புலேயா இருந்தாலும் சரி மனசில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வரும் பயம் பதட்டம் நடுக்கம் கவலை சோகம் துக்கம் துயரம் இது மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம் உடம்புல நோய் மனசுல நோய் என்ன வேணாலும் சொல்லலாம் பஞ்சபூதங்களின் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நிறைய நோய்களை சந்திப்பீங்க இப்போ இந்த பஞ்சபூத தியானம் செய்கிறதின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா பஞ்சபூதங்களை சமன்படுத்தலாம் பஞ்சபூதங்களோட இணக்கமாக நேசமாக நடந்துக்கலாம் நோய்களிலிருந்து விடுதலை அழிக்கலாம் அப்போ பஞ்சபூத தியானம் ஒவ்வொரு மனிதர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்து கொள்ள வேண்டிய எளிமையான பயிற்சி முறை இந்த பஞ்சபூத தியானத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய அடுத்த பயிற்சி முகாம் பற்றிய ஒரு தகவல் வரக்கூடிய இருபது பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சென்னையில் நம்ம பயிற்சி முகாம் நடக்க இருக்குது அமுதசுரபி யோகம் அந்த அமுத சுரபி யோகத்தினுடைய ஒட்டுமொத்த சிறப்பே என்ன அப்படின்னா ஒரு தனி வாழ்க்கையை தன்னிறைவு பெற்ற வாழ்க்கையாக மாற்றக்கூடிய அற்புதமான பயிற்சி முறை தனி மனித எப்படிப்பட்டதுன்னா தன்னிறைவு பெற்ற மனிதனாக வாழணுங்கிறது தான் வாழ்க்கையோட லட்சியமே அது என்ன தன்னிறைவு பெற்றது எப்போவுமே ஆனந்தமாக இருக்கிறது எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கிறது எல்லா காரியங்களிலும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அள்ளி வாங்கிறது இந்த தன்னிறைவு பெற்ற வாழ்க்கையை ஒரு மனுஷன் வாழ்கிறானா அப்படின்னு பார்த்தா தான் சொல்லணும் அப்போ அந்த தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு நாம் சொல்லக்கூடியது ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வீதம் நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு நீங்கள் செலவு பண்ண தயாரா நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எங்கே கூட இருக்கணும் அப்படின்னு இல்லை அன்னைக்கே நாங்கள் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யக்கூடிய பயிற்சியை நம்ம சொல்லுவோம் அதை நீங்கள் நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணணும் ஒரு நாளைக்கு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வீதம் நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு செலவு பண்ண தயார் அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் வாழ மறந்த நல்லா கவனிங்க நீங்கள் எந்த வயசுக்காரராக வேணாலும் இருங்க எந்த மதத்தை சேர்ந்தவர் இனத்தை சேர்ந்தவராக வேணுமானாலும் இருங்க நீங்கள் இதுவரைக்கும் வாழ மறந்த அந்த சந்தோஷமான ஆரோக்கியமான ஆனந்தமான வெற்றிகரமான வாழ்க்கையை இப்போ நாம் அடையாளம் காட்டுறோம் ஒரு மந்திரத்தை எப்படி ஜபித்தா உங்கள் வாழ்க்கையை சுகமாக ஆரோக்கியமாக மாற்றும் ஒரு முத்திரையை எப்படி வச்சா அது உங்களையும் உங்களை சுற்றியும் அற்புதமான வளமான ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி தரும் ஒரு மூச்சு பயிற்சி எப்படி செஞ்சால் அது உடம்பை மனசை நிம்மதிப்படுத்தும் அற்புதமான பயிற்சி முறைகளுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை என்று சென்னையில் வாழ்க்கை ரசனையாக வாழணும் எஞ்சிய காலத்தை நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக கழிக்கணும் அதற்கு சித்தர் வித்தைகள் ரகசியங்கள் ஏதாவது இருக்கான்னு தேடல் இருந்தால் உங்களுக்கானது அன்புடன் வரவேற்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இப்போது பஞ்சபூதங்களையும் சமன்படுத்தக்கூடிய பஞ்சபூத தியானம் எப்படி செய்கிறது அதன் மூலமாக இந்த பஞ்சபூதங்கள் எப்படி சமன்படும் அதை பற்றி நம்ம பேசலாம் பகிர்ந்துக்கலாம் நமக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்களும் சமநிலை குறைபாடில் இருக்குங்கிறது ஒரு பக்கம் அது இருக்கிறனால தான் நீங்கள் மனசால் உடம்பால் நிறைய நோய்களோட தாக்கத்துக்கு ஆளாகிறீங்க அதை விட முக்கியம் என்னென்னா பஞ்சபூதங்களோட நாம் தொடர்பை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கோங்கிறது ஒரு உண்மை இருக்குது நல்லா கவனிங்க வீட்டு வாசலை தாண்டியாச்சுன்னா அது இருக்குது இது இருக்குங்கிற பயத்தில் செருப்பு இல்லாமல் நம்ம நடக்கிறதே இல்லை அதனால் நிலத்தோட தொடர்பை விட்டுட்டோம் மழை பெஞ்சால் கொடை பிடிச்சிக்கிறோம் தண்ணியில் ரொம்ப நேரம் நினஞ்சால் அதாயிரும் சொல்லி நீரோட நீருக்கு எதிரியாயிடும் உடம்புலவே எழுபது சதவீதம் நீர் தான் இருக்குது அந்த நீருக்கு நன்றி சொன்னாலே போதும்னு எல்லாம் பெரியவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாம் நீருக்கு எதிரியாயிடும் நெருப்பு நெருப்பை பார்த்தா வெயில பார்த்தா ஓடிடுவோம் எல்லா இருந்து நம்ம தப்பிச்சு போகிறது என்ன நடக்குதுன்னா பஞ்சபூதங்களையே நாம் அது நம்மளை எதிரியாக நினைக்கிறதில்ல நாம் அதை எதிரியாக நினச்சி அதுகிட்டேருந்து விலகி போக போக பஞ்சபூதங்களுடைய குறைபாடு உடம்புக்குள்ள சமநிலை குறைபாடு நடக்க நடக்க அது உடம்பையும் மனசையும் பாதிக்க ஆரம்பிக்குது உங்கள் வாழ்க்கையில் நோய்கள் அது சார்ந்த நிம்மதி குறைபாடுன்னு நடந்துக்கிட்டே இருக்குது இது ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி பூதங்களையும் உங்களுக்கு இணக்கமாக உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாற்றிக்கிற ஒரு பயிற்சி என்ன பண்ணுறது முதல்ல பஞ்சபூதங்கள்னால் என்னங்கிறத சொல்லிடுறேன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த வரிசைப்படி தான் சொல்லணும் இப்போது நிலத்தை நம்ம எப்படி ஃப்ரெண்டாக்கிக்கிறது ஆக்கிக்கிறது ரொம்ப சிம்பிள் எளிமையாக கவனிங்க நிலத்தினுடைய தன்மை ஒரு உடலில் உள்ள இடது பக்கத்தை மூலம் பூரம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெறும் தரையில் நல்லா கவனிங்க புல் தரையோ இல்லை மண் தரையோ வெறும் தரையில் உட்காடுறீங்க வலது கையை பூமி மேலே அழுத்தி பிடிச்சவாறு இடது கையை உங்களுடைய இடது தொடை மேலே இப்படி வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க பூமிக்கு நன்றி சொல்கிறீங்க இப்போ இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மூலாதார சக்கரம் அற்புதமாக செயல்பட ஆரம்பிச்சிடும் நீங்கள் லம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கூட லம் லம் என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கூட அந்த இடத்துல உட்காந்து பூமிக்கு நன்றி சொல்கிறீங்க வலது கையை பூமி மேலே அழுத்தி இடது கையை மேலே வச்சு இப்படி ஆகாயத்தை பார்த்த மாதிரி இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிறீங்க இப்படி வெறும் தரை மேலே குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தாலும் போதும் அந்த மூலாதார பகுதிக்கான மந்திரம் லம் இதை சொல்லிக்கிட்டே இருந்து அந்த மூலாதார பகுதியை நினைக்க முடிஞ்சால் நினைக்கலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை மூலாதார பகுதி சூப்பராக செயல்பட ஆரம்பிச்சிடும் இது பூமி அதாவது நிலத்திற்கான நிலத்தை வந்து நீங்கள் நட்பாக பார்த்துக்கிறதுக்கு அடுத்தது நீர் நிலத்திற்கு அடுத்து நீர் இந்த நீருங்கிற போதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவர் பெருந்தகையை சொல்லியிருக்க பார்த்துக்குங்க இந்த நீருக்கு என்ன பண்ணலான்னா ஒரு முழங்கால் அளவு இல்லைன்னா கெண்டைக்கால் அளவு தண்ணி உள்ள அது குளமாக இருந்தாலும் ஏரியாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் கெண்டைக்கால் அளவு நீரில் நின்று கொண்டு கைகளை கூப்பியவாறு சும்மா ஏதோ கடனேன்னு கையை கூப்பக்கூடாது ஐந்து விரல்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து அழுத்தி பிடித்தவாறு இதுக்கு பேர் அஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சலி முத்திரையை நெஞ்சு பகுதிக்கு நேராக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க தண்ணீரில் நின்று கொண்டு நீருக்கு நன்றி சொல்லி நீரினுடைய மந்திரத்தை வந்து வம் இதை சொல்கிறீங்க இப்போ நீர் என்ன பண்ணுன்னா உடம்பினுடைய வலது பக்கத்தை பூரா கண்ட்ரோல் பண்ணும் அப்போ அந்த இடத்துல இருந்து செய்ய இந்த நீருக்கு நன்றி சொல்லி அந்த மந்திரத்தை இப்படி சொல்ல ஆரம்பிச்சுறீங்க இப்படி இதுக்கு அடுத்தது நெருப்பு ஒவ்வொரு பூதங்கள்டையும் நீங்கள் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டீங்கனாலே உங்கள் உடம்பே ஆரோக்கியமாயிரும் உங்கள் வாழ்க்கையே ஆரோக்கியமாயிரும் உங்கள் மனசே ஆரோக்கியமாயிரும் பூதங்கள் ஒவ்வொரு ஒன்று ஒன்று எதிரிகளாக நினைக்க நினைக்க அது சார்ந்த நோய் தாக்கங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது உங்களோட நோய் எதோ எந்த பூதத்தோட குறைபாடுன்னு பாருங்கள் நீங்கள் அந்த பூதத்துலேருந்து விலகி இருக்கிறது நல்லா தெரியும் வேறு ஒன்றும் பெரிய அதிசயமெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கை மேலே பயமாக இருக்குது பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெரியலனா நிலத்தோடு நீங்கள் தொடர்பு விட்டுட்டீங்கன்னு அர்த்தம் இப்படி ஒன்று ஒன்றே ஆய்வு செஞ்சு பாருங்கள் நாங்கள் சக்கரங்களை பற்றி சொல்லும்போதும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் கிட்டே பகிர்ந்துருக்குறேன் அடுத்தது நெருப்பு இது உடம்போட இடது பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த நெருப்புக்கு வந்து ஒரு வித்தியாசமான முறை கீழே உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு உங்களுடைய இடது கை தொடக்கி பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க உங்களுடைய இடது கைப்பகுதி இடது தொடக்கி பக்கத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபம் வந்து தொடக்கி பக்கத்தில் சூடு வைக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க கொஞ்சம் தள்ளி வச்சு இடது கையை மேல் நோக்கிய நிலையில் இப்படி வச்சுக்கோங்க வலது கையை தொடை மேலே இப்படி வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு கையுமே இப்படி மேல் நோக்கிய நிலையிலே சாதாரணமாக வச்சு அந்த தீபத்து பக்கத்தில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தீபத்துக்கு நன்றி சொல்கிறீங்க நெருப்புக்கு நன்றி சொல்கிறீங்க ஏன்னா இந்த நெருப்பு இல்லை அப்படின்னா டைஜஷன்லேருந்து எந்த பிரச்சனையும் நடக்காது மணிபூரக சக்கரத்திற்கானது அது நெருப்புக்கு நன்றி சொல்கிறீங்க மணிபூரக சக்கரத்திற்கான மந்திரத்தை சொல்கிறீங்க அடுத்து உடனே என்ன பண்ணுறீங்க உடனடியாக அதே தீபத்தை வலது கையால் எடுக்கிறீங்க ஒவ்வொரு சக்கரத்துக்கிட்டாரையும் இப்படி மூன்று முறை அந்த சக்கரத்துக்கு பக்கத்தில் தீபாராதனை காட்டுவாங்க இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்கு இப்படியே காட்டிக்கிட்டே வாங்க மூன்றாவது கண் பகுதி வரைக்கும் இது நெருப்பை ஃப்ரெண்டு பிடிக்கிறது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் கொடுக்கறது அடுத்தது காற்று காற்றுன்னு வந்துருச்சுன்னா இது அநாகத பகுதி நெஞ்சு பகுதிக்கான பூதம் இந்த பகுதிக்கு என்ன பண்ணலாம் திறந்த வெளி காற்று இயற்கையாக காற்று வரக்கூடிய இடத்துல நின்று கொண்டோ இல்லைன்னா உட்காந்துக்கிட்டோம் ரெண்டு கையையும் இப்படி பிடிச்சி முதல்ல காற்றுக்கு நன்றி சொல்கிறீங்க ஒரு ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் நன்றி சொல்லி முடித்தோடனே வலது கையை எடுத்து நெஞ்சு பகுதியில் இப்படி வச்சுக்கிட்டு மீண்டும் அந்த நெஞ்சு பகுதிக்கான மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த காற்றுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கிறீங்க இப்போ காற்றை நீங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு அடுத்தது ஆகாயம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தொண்டை பகுதி தான் ஆகாயத்திற்கானது விசுத்தி சக்கரம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வானத்தில் வானவில் பார்த்துருப்பீங்க அந்த வானவில் வந்து என்ன பண்ணுது உச்சந்தலையிலேருந்து உடல் முழுக்க ஒவ்வொரு ஆதாரங்களை நோக்கி அந்த வானவில் வந்து அதனுடைய வர்ணத்தை அப்படியே ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் அனுப்புகிற மாதிரி இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்குறீங்க இரண்டு கைகளையும் மேல் நோக்கிய நிலையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆதாரங்களையும் அந்த வான வில்லினுடைய வர்ணம் உடம்பு முழுக்க போகுதுன்னு அப்படியே கற்பனை பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க இதை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஆத ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு அந் இன்னைக்கு வந்து நிலத்திற்கானது செய்கிறீங்க நாளைக்கு நீருக்கானது செய்கிறீங்கன்னு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு பூதத்தோடையும் நட்பாருங்க ஒவ்வொரு பூதத்தோடையும் ஃப்ரெண்ட்லியாக நேசத்தோடு ஒவ்வொரு பூதத்தையும் காதலிக்க தொடங்குங்க அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையும் சரி உடம்பும் சரி ஆரோக்கியமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் பஞ்ச பூதங்களில் எந்த பூதத்தை ஆனாலும் எதிரியாக நினைக்கிறவங்களுக்கு அந்த பூதம் சார்ந்த பிரச்சனைகளும் நோய்களும் நோய் சார்ந்த பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்கங்கிறத யாராலையும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை பஞ்சபூதங்களை எதிரியாக பார்க்காம நட்பாக பாருங்கள் அது சார்ந்த நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அனுபவிங்க எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது